பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடாமே உங்கள் விசேஷ விதத்தில் இந்த நாளை ஒரு ஆசீர்வாதத்தின் பகுதியாக ஆண்டவர் நமக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. தேவனாகிய கர்த்தருடாமே நம்மை ஒவ்வொருத்தரும் உடைய அநாதின் தீர்மானத்தில் நம்மை காத்து கொண்டு இதுவரைக்கும் அவர் நம்மை நடத்தி வந்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்த நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 91 சங்கீதத்துல 15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்பாங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்து நான் அவனுக்கு மறு உத்தரத்தை அருள செய்து ஆபத்திலே நானே அவனோடு இருந்து ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்பிவிட்டு அவனை நான் தப்பிவிட்டு அவனை கனப்படுத்துவேன், நான் அவனை கனப்படுத்துவேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை வாசிக்க கேட்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இந்த நாட்களை நாம் மாறணும். தேவ ஜனமே, இந்த நாட்களை தேவனே அழைக்காது இருப்பதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பங்கத்துக்கும் பிரச்சனைக்கும் நாம் போயிருக்கிற காரணம். நாம் அநேக நேரத்துல நாம் சிந்திக்க யோசிக்க நாம் அதிகமாக போகிறோம். ஏன் கர்த்தர் மௌனமாக இருக்கிறார், ஏன் கர்த்தர் என்று ஜெபத்தை கேட்கவில்லைன்னு சொல்லி. ஆனா தேவனுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகள் அவரை நோக்கி அழைப்பார்களா கூப்பிடுவார்களான்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏதன் தோட்டத்துல ஆதாமை நோக்கி கர்த்தர் அழைத்தார், ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாயின்னு சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆபத்து, நெருக்கடிகள், போராட்டுகள், நிந்தைகள், அவமானம், கண்ணீர், வியாகுளம் இவைகளாம் வரும்போது தேவனை நோக்கி கூப்பிட வேண்டிய ஒரு நேரத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். தேவ ஜனமே, இந்த நாட்களை மறுபடியாக முள்ளங்காலுக்குள் நாம் பிரவேசிக்கவும் தேவனை நோக்கி அழைக்கவும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டியது நிச்சயமாக ஒரு கடனாக இருக்குதுன்னு சொல்லிதான் நாம் பார்க்க கேட்கிறோம். உங்களுக்காக நான் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில ராஜா உமக்கு முன்பாக விண்ணப்பங்களை ஏறெடுக்க தந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, சங்கீதம் புஸ்தகம் 91 சங்கீதம் 15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவரே, என்னை நோக்கி நீ கூப்பிடு என்ற வாக்கியம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு மிகவும் அகத்தியமாக இருக்கிறது ராஜா. எங்களை சுத்தியிலும் எவ்வளவு ஆபத்துகள் விபத்துகள் இருக்கிறது ஆண்டவரே, வியாதிகள் ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் வியாதிகள் தகப்பனே, நீர்தாமே எல்லாவற்றிலும் எங்களை விடுதலை செய்ய வந்தவாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு இல்லங்களும் ஆண்டவரே தேவனுக்காக ஒரு ஜெபம் இல்லமாக மாற்றுங்க, ஒரு ஜெபிக்கிற கோபுரமாக எழுப்பி தரவனவாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள் ஆண்டவரே ஒரு ஜெபத்தின் கசைவை நீங்கள் உண்டாக்கி கொடுக்க வண்ணமாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.